தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமஜீவின் அக்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரங்களும் உண்டாக கடவது. தவக்காலம் இரண்டாம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 28 36 முடிய. இவற்றையெல்லாம் சொல்லி ஏறக்குறி 8 நாட்கள் ஆன பிறகு இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடை வெண்மையாய் மின்னியது. மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற்றவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்தெழும்பொழுது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவிற்கும் ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றும் தாம் சொல்வது என்னவென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை கேட்ட அவர் இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழல் விட்டு அம்மேகம் அவர்களை சுழ்ந்த பொழுது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தில் இருந்து, இவரே என் மைந்தர், நான் சேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்ட பொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றை எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய சிறு நற்செயல். அருகில் உள்ளவர்களுக்கு திருவிவிலியத்தை இறைவாக்கை படித்து காட்டுவேன் என உறுதி கொள்வோம். இன்றைய சிறு ஜெபம், ஆண்டவரே பேசும், உன் அடியேன் கேட்கின்றேன். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.